ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் லைவாக ஆக்சுவலாக இப்போ தான் இந்த ட்ரேடே முடிச்சிருக்கேன். ஸோ இதில் நான் எப்படி இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ப்ரூஃபை ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது எப்படி நான் பண்ணேன்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் இது மாதிரி உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சா எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி தான் நான் என்ன பண்ணேன், என்னோடய காசு எல்லாமே நான் அந்த ஏபேடுன்ற டோக்கனில் போட்டு வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த சம்பவம் நடக்கும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சு இது கண்டிப்பாக வந்து பம்ப் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், என்னோடய ஏபேட் டோக்கன் எல்லாத்தையும் நான் செல் பண்ணி பிஎன்பியில் ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ 3.41 பிஎன்பி ரெடியாக வச்சுக்கிட்டேன். அது தவிர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எங்கிட்ட பிஎன்பி இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த என்எஃப்டிஎல் வந்து பம்ப் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்கிறேன் இருங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருக்கிற 3.65 பிஎன்பியை கொடுத்து 10,100 என்எஃப்டிஎல் டோக்கன் வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு எனக்கு தெரியும் கண்டிப்பாக இது வந்து ஒரு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்க போகுது. இது எப்படி எனக்கு தெரியுன்றதே நான் இப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரியே எனக்கு எவ்வளோக்கு விற்றுருக்கேன் பாருங்கள். மோர் தென் 2 BNB எனக்கு ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன். ஏன் 1.5 BNB எனக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ எப்படி இவ்வளோ ப்ராஃபிட் நான் எடுத்தேன் வித்தின் ஹாஃப் அன் அவரில்? எப்படி இதை நான் ப்ரெடிக்ட் பண்ணேன்? இது எப்படி நீங்கள் இது மாதிரி ஃப்யூச்சரில் ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நான் அந்த வீடியோவில் காட்ட போகிறேன், சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது லைவ் ட்ரான்சாக்ஷனு இப்போ தான் நடந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இது தான். ஸோ நான் பாட்டில் உட்காந்துருக்கும் போது இந்த மெசேஜ் டக்குன்னு வந்துச்சு. ஓகேங்களா? இது மாதிரி வந்து இந்த மாதிரி என்ன இந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு நான் படித்து பார்க்கும்போது என்ன போட்டிருந்துச்சுன்னா, என்எஃப்டி லான்ச்சு ஸ்டேக்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெலாம் ஒரு நல்ல நியூஸ். என்னென்னா இந்த ஜி சோனுன்ற டோக்கன் இன்னும் மார்க்கெட்டுக்கே வரலை, ஐடிஓவில் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, என்எஃப்டி லான்ச் டோக்கனை வந்து யாரெல்லாம் வந்து 20K வந்து ஸ்டேக் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு மோர் தென் 500K ஜி சோன் டோக்கனை வந்து கொடுக்குறதா இருக்கிறாங்க ஏட்ராப்பா. ஓகேங்களா? ஸோ 20K நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி ஸ்டேக் பண்ணி வச்சுருந்தீங்க இது எதுலனா என்எஃப்டி பிளாட்ஃபார்மில். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டது நான் என்ன பண்ணேன், பிகாஸ் கண்டிப்பாக வந்து இதை பார்த்ததுமே நிறைய பேர் வாங்கி ஸ்டேக் பண்ண நினைப்பாங்க. பட் நான் வந்து ஸ்டேக் பண்ண நினைக்கல, எனக்கு வந்து இந்த மொமெண்ட்டில் வந்து அட்வான்டேஜ் எடுக்கணும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா மொத்த டோக்கனையுமே நான் என்ன பண்ணிட்டேன், வாங்கி வச்சுக்கிட்டேன். பட் ஆனால் ஸ்டேக் பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியும் ஸ்டேக் பண்ணால் அது போய் மாட்டிக்கும், நீங்கள் வந்து ஒரு 10% கொடுத்து தான் வெளியில் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு வாங்கி வச்சுட்டு எனக்கு தெரியும் இது பம்ப் ஆனோடனே நம்ம செல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பம்ப்பு கொடுத்துச்சு, நான் செல் பண்ணி வெளியில் எடுத்துட்டேன். இன்னும் கூட அது பம்பாகி மேலே போகும், பட் ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படலை. ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு எனக்கு, 1,15,000. ஸோ ஆக்சுவலாக நான் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோன்னா உங்களுக்கே தெரியும், இதில் வந்து ஃபீஸஸ்லாம் போயிடுச்சு, பாதி அமௌண்ட் நான் அனுப்பிச்சிக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் போயிட்டு என்கிட்ட இவ்வளோ இருக்குது இப்போதைக்கு மீதி. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த காயின் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, என்எஃப்டி லான்ச் சி, நான் கரெக்டான டைமில் வெளில வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரியும் இதுக்கு மேலே இன்னும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேபி டிப் எடுத்துகிட்டு மறுபடியும் கூட இது மேலே போகலாம். சி, நான் கரெக்டாக வந்து 12.50 இந்த ரேஞ்சில் வெளில வந்துட்டேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன செருக்கு கொடுக்கும்போது தெரியும் கண்டிப்பாக அது டிப் எடுத்துகிட்டு மறுபடியும் கூட மேலே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துலேயே நான் வந்து வெளியில் வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ், நீங்களும் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை ப்ரிடிக்ட் பண்ணி அந்த டைமில் வாங்கி இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டேக் பண்ணவங்க வந்து மாட்டிப்பாங்க, ஏன்னா அவங்க வந்து எடுக்கிறதுக்கு 10% ஃபீ வந்து அவங்க கொடுத்தா தான் எடுக்க முடியும். பட் அந்த மாதிரி நம்ம பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம வந்து இப்போவே எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதே மாதிரி தான் கைஸ், நீங்களும் பண்ண நினச்சிங்கன்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இது டெக்னிக்லாம் இல்லை, ஜஸ்ட் பேசிக் நாலேஜ் தான் இது. லைக் நியூஸ் வந்து நம்ம எப்படி ஃபண்டமெண்டல் ட்ரேடிங் பண்ணுறோம், நியூஸ் வருது அந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக அதுதான் பண்ணியிருக்கேன். ட்விட்டரில் நியூஸ் வந்துச்சு, அந்த நியூஸை பார்த்துட்டு இந்த இது பாருங்கள் மறுபடியும் பம்ப் ஆகுது. இது கண்டிப்பாக ஒரு 100% ப்ராஃபிட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பட் நான் வந்து பரவாயில்ல, எனக்கு கிடச்ச வரைக்கும் போதும் ப்ராஃபிட்னு சொல்லி நான் வெளில வந்துட்டேன். ஸோ அது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃப்யூச்சரில் வந்து இது மாதிரி ஒரு நியூஸ் வருதுன்னு ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. எல்லா என்எஃப்டி பிளாட்ஃபார்மையும் ஃபாலோ பண்ணி வைங்க, ஏன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி. ஏன்னா இவங்க இந்த மாதிரி அவங்களோட காயினை வந்து ஸ்டேக் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நியூஸ் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஸ்டேக் தான் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க, நீங்கள் ஸ்டேக் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு வாங்கி வைங்க. ஏன்னா எல்லோரும் ஸ்டேக் பண்ணால் அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அந்த டைமில் நீங்கள் செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்டேக் பண்ணவங்க எப்படி மாட்டி உள்ள போயிட்டு அவங்களால வெளியில் வர முடியாது நினச்சதுமே. ஸோ அதனால இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டு எவ்வளோ தான் கிராஷ் ஆனாலும் இந்த மாதிரி ஐடிஓ டோக்கனில் நம்மளால்
ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ நான் அதுக்கு தான் லைவ் ப்ரூஃபாக இங்கே காமிச்சேன். ஸோ நான் இத்தனைக்கும் என்னோடய பையிங் ப்ரைஸையும் காமிச்சேன், செல்லிங் ப்ரைஸையும் காமிச்சேன், என்னோடய ப்ராஃபிட்டே மொத்தமாக காமிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.